வணக்கம் மக்களே ஸோ பாஸ் லைவில் பல விஷயங்கள் அப்படியே அடுக்கடுக்காக நடக்குது போன வீடியோவில் தான் மாயாவை பற்றி நான் அப்படி இருந்தேன் ஆனால் மாயாவை சொல்லி தப்பு இல்லை மக்களே மாயா மேலே தப்பே சொல்லக்கூடாது நான் அப்படி பேசினேன் ஆனால் இந்த நிக்ஸனும் ஆயிஷும் திருந்ததில்லை மாயா வந்து திரும்ப நீங்கள் இந்த லவ் கண்டென்ட்டை பண்ணுங்கம்மா பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மாயாவே லவ் கண்டென்ட் அவங்களே விலகி போனோன்னு நினச்சாலுமே மாயா வந்து அந்த லவ் கண்டெண்ட்டை பண்ணி விடாமல் விடமாட்டாங்க போல இருக்கு இந்த ஒரு விஷயத்த ஒரு பக்கம் சொல்கிறாங்க உடனே பூர்ணிமா கேட்டவர் நெக்ஸ்ட் கேட்குறாரு என்ன வயசு அந்த ஸ்மால் பஸ்ல போட்டுறீங்களா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேஸ் வாங்கிட்டு இருக்க அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போட்டுரு அப்படின்னு பேசுற என்னடா பண்ணுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லை பூர்ணிமா சொல்றாங்க நீ அந்த வீடு அந்த வீடு அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பிரித்து போறதா ஒரு திட்டத்தில் இருக்காங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸோ வந்திருக்க வயல்காடு யாருமே ஸ்மால் பஸ்க்கு போவானா இங்கேயே இருக்கட்டும் ஸோ இங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் அங்கே அனுப்ப போறதா பூர்ணிமாவோட திட்டமா இருக்கு பட் பாஸ் வந்து மாத்திட்டு எப்பா வயல்காடு கன்டெஸ்டன்ஸ் நீங்க அந்த ஆறு பேர் யாராவது நாமினேட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டுவிஸ்ட்டு காலை வச்சு எப்படி இருக்கும் மேபி சான்ஸ் இருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்குது இதில் வேற ஐஷு இது மாயா வேற சொல்றாங்க ஐஷு நீயும் நிக்ஸனும் அங்கே ஒரு பெட் இருக்குது போய் சீக்கிரமாக நிக்ஸுனு பெட் பொடிச்சிட சொல்ல அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துக்கன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் மாயா போவோ போ ஓவராக போயிட்டிருக்குது மக்களே நைட்டுன்னா இந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டாகவே பேசிகிட்டு இருக்க மாதிரி லைவ்வில் போய்ட்டு இருக்குது இது ஒரு விஷயமா அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் நாளே மாயா வந்து கேஸ் வாங்கியிருக்காங்க யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் மற்றும் ஆர்ஜே கிட்ட ஸ்மோக்கிங் ரூமில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல் அண்ட் ஏதோ ஒரு விஷயம் அது என்னன்றது கிளியராக நம்ம பார்க்க முடியல அது ஸ்மோக்கிங்ன்றதால காமிக்கல அங்கே ஏதோ வம்பு பண்ணியிருக்காங்க அவன் ஒழுங்காக பேசினா நான் ஒழுங்காக பார்ப்பேன் இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அங்கே ஆர்ஜே ப்ரோவா மாயா ஒரு பக்கம் முட்டிக்கிட்டு இருக்குது ரெண்டாவது இது பெட்ரூமில் ஒரு சீனு பயங்கரமான சீனு மாயாவுக்கு மொக்கை சரியான மொக்கையான சீனுங்க ஸோ என்னென்னா தினேஷ் அங்கே கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது மாயா வந்து சொல்கிறாங்க ப்ரோ நான் டயர்டாக இருக்கேன் நாளைக்கு பேசலாமா ப்ரோ அப்படின்னு நான் அவங்ககிட்ட பேசவே வரலையே நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்னேன் நீங்கள் ஏன் இப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சரியான மொக்கம் மூமெண்ட் கொடுத்த மாயாவுக்கு சரியான பல்ப்பு பல பேருக்கு மாயாவும் பல்பு கொடுத்துட்டு பார்த்துருப்போம் ஆனால் மாயாக்கே பல்பு கொடுத்து ஒரு தரமான சீனை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ ஒரு பக்கம் பிரிவினை வந்துடுச்சு புது கண்டஸ்டன்ஸ் விர்சஸ் ஓல்டு கண்டெஸ்டன்ஸ் அதான் ஒயில் கார்டு விசஸ் ஓல்டு கண்டெஸ்டன்ஸ்ன்ற மாதிரி பிரிவினை இருக்குது ஏன்னா வந்தவனே அவங்க கொடுத்த டாஸ்க் எல்லாமே மற்றவங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து வேறு மாதிரியான சம்பவம் இருக்குது ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஸோ ஆல்ரெடி முப்பது நாள் நாங்கள் இருந்திருக்கோம் அவங்கள ரிவெஞ்சு வச்சு செய்யணுன்ற மாதிரி ஜோவிகாலருந்து பிரதீப்லேருந்து எல்லோரும் ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சு வயல் கார்டு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்க போது ஸோ ஷோ போக போக இன்ட்ரஸ்டிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ்